நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு வரலாறு பாடப்பிரிவு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த போட்டித் தேர்விற்காக வரலாறு பாடப்பகுதியிலேருந்து நம்ம ஜூன் மந்த்துக்கு ஷெட்யூல் கொடுத்து மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொடுத்த ஷெட்யூலில் மொத்தம் ஒரு ஐந்து பாடங்கள் கொடுத்துருந்தோம் இந்த ஐந்து பாடங்களில் இரண்டு பாடம் நம்ம முடிச்சுட்டோம் இனி ஒரு மூன்று பாடங்கள் இருக்குது இந்த மூன்று பாடங்களுக்கு காந்திய சகாப்தம்ங்கிற பாடத்தில் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருந்தோம் மீது இரண்டு பாடத்திற்கு நம்ம மெட்டீரியல் இன்னையும் ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தோம் அதில் நான்காவது பாடத்திற்கான மெட்டீரியலை மெட்டீரியலே தற்பொழுது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதனை இரண்டு பாகமாக பிரிச்சுக்கோங்க எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இருக்கக்கூடிய பக்கம் வந்து பதினேழு பக்கம் பதினேழு பக்கம்ங்கும்போது எட்டு பக்கம் ஒரு சைடாக வச்சுக்கோங்க ஒரு சைடில் ஒன்பது பக்கங்களாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்னச்சிங்க இரண்டு பாகமாக பிரித்து இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இருந்து உங்களுக்கு இரண்டு பாகமாக தேர்வு நூறு நூறு வினாக்களை உள்ளடக்கிய தேர்வானது நடைபெறும் நண்பர்கள் சிறந்த முறையில் இதை பயன்படுத்திக்குங்க இது போக உங்களுக்கு ஒரு பாகம் மட்டும்தான் இருக்குது அந்த பாகம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அஞ்சு யூனிட்டுக்கு முடிஞ்சிடும் அது போக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதில் இருந்து நம்ம உங்களுக்கு மாதிரி தேர்வு கொடுக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான மெட்டீரியல் நம்ம போனோம் பல முறை இதற்கு முன்பே பல முறை நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அதை சுச்சுவேஷனை பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அதுக்கான மெட்டீரியலோ கொஸ்டின் ஆன்சரோ என்ன பொசிஷன் அந்த நேரத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொடுத்துறேன் ஸோ அஞ்சு பாகத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சில் நம்ம ரெண்டை முடிச்சிருக்கோம் ஏற்கனவே ஒன்றுக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்பொழுது நாலாவது பாகத்துக்கு கொடுக்குறேன் ஐந்தாவது பாகத்திற்கு இன்னி ஓரிரு நாட்களில் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருவேன் மெட்டீரியல் கொடுத்துருவேன் ஸோ அந்த மெட்டீரியலை பதிவிறக்கம் செய்து ஒவ்வொரு நண்பர்களுமே பயன்படுத்திக்கோங்க இந்த தேர்வை பயன்படுத்துங்க தேர்வை குறித்து உங்களுடைய மதிப்பெணாக கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி பண்ணிக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கல்வி மெட்டீரியலும் கிடைக்கும் என்பதனையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி